கோவை மாவட்டம் உக்கடத்தில் கோவிலுக்கு முன்பாக நின்ற காரில் இருந்த சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படும் சம்பவத்தில் காரில் இருந்தவர் உடல் கருகி உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது விபத்தா சதித்திட்டமா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்த மாநகர காவல் ஆணையர் தலைமையில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஊரே அமைதியாக இருக்கும் அதிகாலை நேரத்தில் திடீரென கோவிலுக்கு முன்பாக நின்ற கார் மளமளவென தீப்பற்றி எரியும் காட்சிகள்தான் இவை. கோவை மாவட்டம் உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் சங்கமேஸ்வரர் கோவில் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு முன்பாக நின்ற மாருதி கார் அதிகாலையில் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் வெகு நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த சம்பவத்தில் காரில் இருந்தவர் உடல் கருகி உயிரிழந்தார். காரும் இரண்டாக உடைந்துவிட்டது. காருக்குள் சிக்கி உயிரிழந்த நபர் யார் என்றே தெரியாத நிலையில் வெடித்து சிதறிய காரின் முதல் உரிமையாளர் பிரபாகர் என்பது தெரிய வந்துள்ளது. ஆனால் இந்த காரை தற்போது யார் வைத்திருக்கிறார்கள் என்று தற்போது வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அத்தோடு கோவிலுக்கு முன்பாக நிகழ்ந்த இந்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் நிகழ்விடத்தின் நான்கு புறமும் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்பு வேலிகள் அமைத்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த பகுதிக்கு வாகன போக்குவரத்திற்கு தடை விதித்ததோடு மக்கள் யாருமே அனுமதிக்கப்படவில்லை. அந்த தெருவில் இருக்கும் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. வெளி மாவட்டங்களில் இருந்தும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அத்தோடு உடனடியாக சென்னையிலிருந்து கோவைக்கு விரைந்த டிஜிபி சைலேந்திரபாபு சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தார். டிஜிபியோடு கூடுதல் டிஜிபி தாமரை கண்ணன், கோவை மண்டல ஐஜி சுதாகர், உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலன், கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் ஆய்வு செய்தனர். முதற்கட்டமாக காரில் இருந்த சிலிண்டர் வெடித்து சிதறியதாக கூறப்படுகிறது. ஆனால் இது தீபாவளி பண்டிகையை சீர்குலைக்க மர்ம நபர்கள் தீட்டிய சதித்திட்டமாக இருக்குமோ என சந்தேகம் வலுத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு முதலில் வந்து ஆய்வு செய்த காவல்துறை கூடுதல் டிஜிபி தாமரை கண்ணன் காரில் இருந்து சிலிண்டர் வெடித்தது விபத்தா அல்லது சதித்திட்டமா என்பது விசாரணைக்கு பிறகே தெரியவரும் என தெரிவித்துள்ளார். தடய அறிவியல் துறையிலேருந்து உயர் அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் என்ன மெட்டீரியல் அதில் இருக்குது அப்படின்றத கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேறு எவிடன்ஸ் என்னன்றதை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இது சம்மந்தமாக இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்குறோம். மேற்கொண்டு இதில் என்ன இன்வெஸ்டிகேஷன் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காலப்போக்கில் நாங்கள் தொடர்ந்து. சென்னையிலிருந்து அவசர அவசரமாக கோவை சென்ற டிஜிபி சைலேந்திர பாபு செய்தியாளர்களிடம் பேசினார். கோவையில் இன்னைக்கு காலையில் நடந்த இந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியின் மேலே புலன் விசாரணை கோவை மாவட்ட காவல்துறை இப்போ விசாரணை நடத்திட்டு இருக்கு. இதனிடையே வெடித்து சிதறிய கார் பொள்ளாச்சி பதிவு எண் கொண்டது என தெரிய வந்துள்ளது. இந்த கார் இதுவரை மொத்தம் 4 பேருக்கு கைமாறியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து தற்போதைய உரிமையாளர் மற்றும் முந்தைய உரிமையாளர்களை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மேலும் கடைசியாக இந்த காரை பிரபாகரன் என்பவர் கார் டீலர் ஒருவரிடம் விற்பனை செய்திருந்த நிலையில் அந்த பிரபாகரனிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.